அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையட்டும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு நம்ம டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென் கிரீனி ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து ஒரு ஸ்ட்ராங் பையிலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. சரிங்களா, ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டு ஒரு 10 டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா 283க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 320 அப்படிங்கிறத டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். பட் அதை பிரேக் அவுட் ஆகலை, அது வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி. அதே டைத்தில் லாஸ்ட் மந்த்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்ட்ரி எடுத்தோம். சரிங்களா, ஸ்டார்டிங்கில் 225லேருந்து பைத்தான்னு சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் டார்கெட்டு 100% அச்சீவ்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பைக்கு இந்த இடத்துல கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தான் நம்ம பார்க்குறோம். இதிலேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கூட நடக்கலாம். ஒருவேளை ட்ரெண்டு செல் அப்படின்னு பார்த்திங்கன்னா 260க்கு கீழே போச்சுன்னா தான் ட்ரெண்டு செல் ஆகிறதுக்கு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல அப்போ ஸ்ட்ராங் பைக் குறைஞ்சிருச்சுனாவே அப்படின்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை இல்லைன்னா ஒரு டவுன் ட்ரெண்டை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ளே அப் அண்ட் டவுனில் ட்ரேட் ஆகும். சரிங்களா, அந்த டயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 50 மினிட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். 50 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது. பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லை. அதே டயத்தில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று தெளிவாகவே சொல்லியிருந்தோம், 269க்கு கீழே போச்சுன்னா ஒரு செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அதே டயத்தில் மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வரலான்றது. கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒன்று தான். சரிங்களா, இப்போ பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து ஒயிட் லைன் 20 அபவ் வித் ரெட் லைன். சரிங்களா, அப்போ 269க்கு கீழே செல் சொல்லியிருந்தால் கிட்டத்தட்ட 5 பாயிண்ட் வரைக்கும் இறங்கியிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ப்ரைஸில் நம்ம பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 267க்கு கீழே ஒரு செல் சான்ஸாக எடுத்துக்கலாம். பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு. ஆனால் ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 60லேருந்து கீழே இறங்க முகமாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் ஒயிட் லைன் 20 அபவ் வித் ரெட் லைன். அப்போ இந்த இடத்துல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் செல் பண்ணலாம், இல்லைன்னா ஜஸ்ட் வாட்ச். சரிங்களா, நேற்று ஈவினிங் வீடியோவில் செல் பண்ணியிருந்தோம்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். டெய்லியில் வச்சு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. இனிமேல் 284-283 பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு பைக் நம்ம யோசிக்கலாம். இல்லை சார் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வரணும். இது என்ன நடக்கும்னா அப்படியே வந்து ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ளே அப் அண்ட் டவுனில் ட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த மாதத்தில் ஒரு செல்லிங்காகவோ இல்லை அதுக்கப்புறம் ஒரு பையிங்காகவோ மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா, மோஸ்ட்லி ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து 3 கூடுமே கொலாப்ஸ் ஆகி அதுலேருந்து ஸ்டார்டிங் டைம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு ஸ்டார்டிங் டைம். இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 பாயிண்ட்ஸ்லேருந்து 70 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ்டு. இதுக்கு மேலே ஏறுமாங்கிறது மேபி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே டயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, 90% டார்கெட் அச்சீவ் அந்த 10% போகுமா அப்படிங்கிறது மேபி போகலாம். அதுக்கடுத்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கூட நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து 267க்கு கீழே செல் சான்ஸு, அதே ஒரு பை சான்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸை வச்சு தான் நம்ம பார்க்கணும். 272 மேலே தான் பை பண்ணணும். சரிங்களா, அது வரைக்கும் பொறுமையாக இருங்க, ஜஸ்ட் வாட்ச். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸு, சாரி கூடாயில். கூடாயில் பொறுத்தளவுக்கு நம்ம டெய்லியில் பார்க்கலாம். டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென் க்ரீன். ஆல்மோஸ்ட்டு நம்ம இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் தெளிவாக சொல்லணும், 5525 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 5900ங்கிறது. அதில் ஃபஸ்ட்டு டார்கெட் 5700 டார்கெட் அச்சீவ்ட். சரிங்க, ஆல்மோஸ்ட் 50%. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ லாஸ்ட் மந்த்துலேருந்து ஃபுல்லாக 4900லேருந்து ஃபுல்லாகவே பை சான்ஸில் தான் இருக்கிறோம். சரிங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் ரெக்கவர் ஆச்சுன்னா அதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணும். சரிங்களா, இடையில ஏதாவது நடந்திருக்கான்னு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலை, தொடர்ச்சியாகவே ஏறுமுகம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், சைட் வேஸில் ட்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் ட்ரெண்டு மீண்டும் கன்னிவாகலாம், இல்லை ஒரு செல்லுக்கு கூட வாய்ப்பாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா, நம்ம ஒரு பை ட்ரெண்ட் அப்படின்றனால அதை பை ட்ரெண்டாகவே அப்படியே கன்னிவாகணும் அப்படிங்கிறது கிடையாது. அது ஒருவேளை நியூஸ் பேஸ்டில் நெகட்டிவாக சேஞ்சஸ் ஆச்சுன்னா நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5300க்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபுல்லாக செல்லுக்கு கூட ஒரு வாய்ப்பு, ஒரு 400 பாயிண்ட் மீண்டும் இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்கலாம். அதே டயத்தில் 2 இண்டிகேட்டர் பை பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே தான் இருக்குது.
சரிங்களா. அதனால் நம்ம வந்து செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க தேவையில்லை. இப்போ 15 மினிட்ஸில் நம்ம பார்க்குறோம் சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு. ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ எதுக்கு கீழே செல் பண்ணலாமா சார் அப்படின்னா 5385 கிலோ ஒரு செல் சான்ஸாக எதிர்பார்க்கலாம். எது வரைக்கும் போகுமா 5300 அதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னும் ஃபாலோ ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே ஒரு பை சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5460 மேலே தான் நம்ம பை பண்ணணும் சரிங்களா. இது என்ன நடக்குமா, இது ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகும் குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்குள்ளே. அது வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணி சின்ன சின்ன ப்ராஃபிட்டை எடுக்கலாம். இல்லை சார் எனக்கு ரிஸ்க் வேணாம்னா நீங்கள் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது சரிங்களா. நம்ம எப்பயுமே தெளிவாக கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம பை பண்ண சொல்லுவோம், இல்லைன்னா பை அவாய்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் வாட்ச் பண்ணணும் சரிங்களா. இப்போ ஆரம்பத்தில் நம்ம என்ட்ரி எடுத்தால் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணோம், கடைசி டைத்தில் நம்ம ரிஸ்க்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா. இன்னும் ஒரு 2 டேஸ் கூட இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம வாட்ச் பண்ணோம்னா ஓரளவுக்கு ஏதாவது ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகி ட்ரெண்டு கிளியரான ஒரு செல் ட்ரெண்ட்லேயோ இல்லை பை ட்ரெண்ட்லேயோ மாறி வந்துடும் நம்மளுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணோம்னா லாஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட அமைஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 80% ட்ரெண்டு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென்க்குன்னு ஏடிஎக்ஸ் பை சான்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டார்டிங் டைம், காரணம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் மந்த்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரேஞ்ச் பவுண்ட் ஒரு 1000 பாயிண்ட்டுக்குள்ளே ட்ரேட் ஆச்சு சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் தான் இருக்குது. பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து 3 கூடுமே கொலாப்ஸ் ஆகி அதுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகுது. இதுதான் ஸ்டார்டிங்னா. இது ஒயிட் லைன் 20 அபோவ் வித் க்ரீன்னா எக்ஸ்ட்ரானரி மூமெண்ட்டு. இன்றைக்கே கேப் அப்பில் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரிங்களா. 35,700 37,000 அதுக்கடுத்து 39,000 டார்கெட் நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா. இன்னும் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகலை, ஆனால் பைக்கு மிக வாய்ப்பு மிக அதிகமாக நம்ம பார்க்குறோம் சரிங்களா. இன்றைக்கி கூட கால் ஆப்ஷனுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்போ 36,200-300 இந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் மணியில் ஒரு சின்ன ரிஸ்க் வைக்கலாம், ஒரு 2,000-3,000 சரிங்களா. மோஸ்ட்லி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோ ஒன் ஹவர் ஸ்ட்ராட்டஜியில் இன்றைக்கி வந்து ஏன்னா பேங்க் நிஃப்டி எக்ஸ்பீரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட அமையும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெக்னிக்கலாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் நல்ல ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதே டயத்தில் ஒரு விஷயங்கள் தெரியாமல் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் லாஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பாக தான் அமைஞ்சிடும். பொறுமைங்கிறது மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் மணி மேனேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஏன்னா இப்போலாம் கொஞ்சம் மார்ஜின்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதனால் கொஞ்சம் எந்த ப்ராடக்டில் எவ்வளோ ரிஸ்க் வருது, எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணுங்கிறத மீண்டும் மீண்டுமே சொல்லிக்கிட்டு வரோம் சரிங்களா. ஒரே ஸ்ட்ராட்டஜி தான், நம்ம இன்றைக்கி ஒரு இண்டிகேட்டர் நாளைக்கு ஒரு இண்டிகேட்டர்லாம் கிடையாது. இதுதான் கண்டிஷன்ஸ், இப்படி இருந்ததுன்னா நம்ம ட்ரேட் பண்ணலாம். அப்படி ஒருவேளை லாஸ் ஆச்சுன்னா அந்த 2000 மட்டும்தான், ப்ராஃபிட்டு அன்லிமிட்டெட் சரிங்களா. நம்ம ப்ராஃபிட்டை ஸ்டாப் பண்ண தேவையில்லை, நம்மளோட லாஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாவே நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.